வணக்கம், சிக்னல் ஜெனரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட்டில் வந்து செக் பண்ணி போகிறோம் இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ரிலேட்டடாக நம்ம நிறையாவே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படிலாம் வந்து மூவ் பண்ணுது, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் வீடியோ கீழே கூட நேம் வந்து அப்பியர் ஆகும், அதில் போயிட்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிப்ரவரி 18 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ப்ரீவியஸ் டே பிப்ரவரி 17 வந்து க்ரூடாயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் வந்து பை கால் ஜென்ரேட் ஆச்சு. பட் பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து டச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த கால் ஸ்டாப் லாஸ்னு எடுத்துக்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் 4430 வந்துச்சு. 4430 640 கிட்ட வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல டவுனில் 4340 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ இதில் நம்மளால் ஃபஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணோன்னா 10 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ணோன்னா 2000 ருபீஸ் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் ஒரு லாட்டுக்கு எய்ம் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் பார்த்தீங்கன்னா 335 வந்திருக்கு 4394, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ரைசிங்கில் 4400 ரேஞ்ச் 450 வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்து ஏறியிருக்கு. ஸோ இதுலேயும் நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா செல் கால் 4396, அது பார்த்திங்கன்னா 4384 வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுலேயும் நம்மளால் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலர், செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். செல்லிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் வைஸ் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்து வராது. ஒரு தடவை ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னா அந்த ட்ரெண்டே வந்து கண்டினியூ பண்ணும், அந்த ட்ரெண்ட் மாறுற வரைக்கும் அதில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், இன்றைக்கி என்ன பண்ணலாம், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கால்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அடுத்த என்ட்ரியை எய்ம் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ட்ரி வைஸும் நிறையவே வந்து கிடைக்கும், நீங்கள் அதை வச்சும் என்ட்ரி வந்து எடுக்கலாம். மார்னிங் மார்க்கெட்னால் உங்களுக்கு மார்னிங் டு ஈவினிங் மார்க்கெட் வரைக்கும் கொஞ்சம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்லாவே வந்து டைம் இருக்கும். ஸோ ஈவினிங் 6:00 அந்த டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் மார்க்கெட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.